வாட்ஸ்அப்ல இந்த கடைசி கேள்விங்க, செந்தில்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, மனதை அமைதியாக்க முயலக்கூடாதா ஐயா, அமைதியாக்க என்ன செய்ய வேண்டும்? இல்ல நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நீங்களே போராடுறது தானே. அது அது நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே இல்லாம போயிரு. எல்லாமே மொமெண்ட்ரியா தான். மொமெண்ட்ரியா இருக்கிறதுல போய் நீங்க ஒரு பெர்மனன்சியை நீங்க முயற்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அமைதியா இருக்கிறது என்னெல்லாமோ நீங்க பண்றதுங்கிறதே அங்க உள்ள வந்து ஓடிட்டு இருக்கிற தண்ணியை நீங்க பிடிச்சு வச்சு நில்லுன்னு சொல்ற மாதிரி தான். அதனால அங்க வந்து பெர்மனன்சிக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அங்க இயற்கை தான் இருக்கணும், செயற்கையை நம்ம பண்ணக்கூடாது. செயற்கை எல்லாமே வந்து புற உலகத்துக்கு பண்ணிடுங்க, விவகாரிய சத்தியத்துக்கு செயற்கையை பண்ணிடுங்க. அகத்தை பொறுத்தவரை இயற்கையை விடும் பொழுது அங்க நம்ம செயற்கை தேவையில்லை. யாருக்கு வந்து என்னன்னா ஒரு ஜஸ்டிஃபைடு, யாருக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடணும்னு சொன்னா அகத்துல நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம்ங்கிறது வந்து ஒரு பிகினர்ஸுக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எதையாவது பண்ணினாதான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அவங்க ஒரு பிகினர்ஸுக்கு வந்து அகத்துக்குள்ள எதையாவது ஒரு முயற்சி பண்ற மாதிரி பண்ணிடலாம். எல்லாருக்கும் அது தேவையில்லை. அதனால நீங்க பிகினர்ஸ்ங்கிற லெவல்ல தாண்டி வந்துட்டீங்கன்னா அது கூட நீங்க அக முயற்சியே தேவை. அப்ப இந்த பிகினர்ஸ் லெவல் நாம எவ்வளவு நாள் இருக்கணும், அந்த பிகினர்ஸ் லெவல்னா என்னங்கய்யா? அதாவது நமக்கு வந்து இது போதும் போது தான், போதும் போதுன்னு ஆறு வரைக்கும் பிகினர்ஸ் தான். கொஞ்சம் அத சிலதுகள் வந்து நாமளா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால சிலவங்க சொல்றத கேட்டு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மறுபரிசீலனைக்கு எடுத்துட்டோம்னா இப்ப ஒரு உதாரணமா என்னன்னா ஒரு அட்ரஸ் வச்சுக்கிட்டு நாமளையே தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொருத்தராக விசாரிச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த அட்ரஸ் உள்ளவர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டார்னா அவர் என்ன கொஞ்சம் லேண்ட்மார்க்கு சொல்லி ஈஸியாக அந்த இடத்துக்கு வர வச்சிருவாரு. அந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சவங்கள இது பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் பாதை பயணம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். தெரியாதவங்கள்ட்ட கேட்கும் பொழுது தெரியாத நாமளே கண்டுபிடிக்கணும்னா விசாரிச்சு விசாரிச்சு தான் நாமளே கண்டுபிடிக்கணும். அந்த அந்த வீட்டுக்காரர்கிட்டே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம வழி காட்டிடுவார். ஐயா ஆனா புறத்துல இருக்கிற இந்த குருக்கள் எல்லாம் இந்த அட்ரஸுக்கு போகணும்னா ஏழு மலைகளும் ஏழு கடல்களும் தாண்டித்தான் போகணும்னு இல்லையே வழிகாட்டிருக்காங்க. இல்ல அது அந்த காலத்துல உள்ள அணுகுமுறையே அப்படிதான் இருக்குது. அதாவது நம்ம ஒன்னா செய்து ஒன்னு அடையிறதுங்கிற லாங்குவேஜ்லதான் இருக்கு. இந்த விடுறதுங்கிற லாங்குவேஜ்ல யாருமே சொல்லல. விடுறதுங்கிற புத்தர் ஒருத்தர்தான் கிட்டத்தட்ட வந்தாரு. ஆனா அங்கேயுமே என்னன்னு சொன்னா அவர் வந்து தியானங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஏன்னா பிகினர்ஸுக்கு தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. அது வந்து அவர் புத்தரோட அந்த தியானத்தை தான் நினைக்கிறாங்களுடைய அவருடைய என்லைட்டன்மெண்ட்டை நினைக்கல. என்லைட்டன்மெண்ட் நினைச்சாச்சுன்னு சொன்னா புத்தருடைய போதனையே கூட போதுமானது தான். ஏன்னா அவருமே கிட்டத்தட்ட விடுறது தான் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஐயா புத்தரோட என்னங்கய்யா? புத்தருடைய இப்ப சொன்னீங்க இல்லைங்களா அவரோட நினைச்சா போதும். இல்ல விடுறது அவரு என்லைட்டன்மெண்ட்ங்கிற வேட நான் சொல்லல. அதாவது விடுறதுதான் அவரு விடுறதுதான் முக்கியமானது. ஏன்னா லிபரேஷன்ங்கிறது விடுறது. நாங்க எதையுமே பிடிச்சு வைக்காம இருக்கிறதான் லிபரேஷன். நம்ம இதா பிடிச்சு வச்சோம்னா பந்தம் தானே, பிடிக்க பிடிக்க பந்தம், விட்டா விடுதல் அவ்வளவு. சரிங்க. அப்ப புத்தர் வந்து எல்லாத்தையும் விடணும்னு சொல்லி சொல்லியும் மெடிடேஷன் டெக்னிக்கையும் கொடுத்துட்டாங்க. ஆனா எல்லாரும் மெடிடேஷன் டெக்னிக்கை தான் பிடிச்சிட்டாங்க, அதை விடுறதுங்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா அப்படிதான் ஆயிப்போச்சுது. ஏன்னா இதுதான் வந்து ஈஸியா யாருக்குமே ரீச்சபிளா இருக்கு. மெடிடேஷன் பண்றது ஒன்று உட்காந்து பண்றது ஈஸியா இருக்கு, அதனால அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க பண்றதோடு மட்டும் இல்லாமல் புத்தர் எதுதான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி வேற புத்தரோட இணைச்சிட்டாங்க மெடிடேஷனை. அதனால அவர் வந்து எல்லாத்தையும் விடுறதுக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் என்ன மெடிடேஷன்லாம் பண்ணி பார்த்து மெடிடேஷன்லாம் விட்டவர் தானே. அவர் உட்காந்து டெய்லி உட்காந்து மெடிடேஷன் பண்ணலையே. அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி சரித்திரம் வருதான் தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம், ஆனா அவர் வந்து டெய்லி உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறாராங்கிற மாதிரி எனக்கு தெரியல. நன்றிங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் கேள்வி முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு ஒரு கேள்விங்க, இப்ப நீங்க நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்டப்போ நம்ம எல்லா உணர்ச்சிகளுமே தேவைக்காகத்தான் வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உதாரணமா இப்போ ஒரு 40 வயசு ஆனா என்ன மாதிரி பல பேர் இருக்குங்கய்யா,
இப்ப குழந்தைகள் ஒன்னோ ரெண்டோ போ மூணோ போதிய அளவு குழந்தைகள் போதும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறவங்க. இப்போ நம்ம இந்த காம உணர்ச்சிகள் வந்து டிவியில எந்த விளம்பரம் பார்த்தாலும் ஒரு அரைகுறை ஆடை பெண்களை காட்டுறாங்க, நம்ம எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் அப்படி வருது, நம்ம இன்டர்நெட்டுக்கே போனாலும் சைட்ல விளம்பரம் எல்லாம் வந்து அரைகுறை ஆடை அந்த பெண் கவர்ச்சிக்காக கார் விற்கிறதுனாலும் கவர்ச்சியை காட்டுறாங்க, சோப்பு விற்கிறதுனால கவர்ச்சியை காட்டுறாங்கயா. ஸோ அதை பார்த்துமே நம்மளுக்கு வந்து அந்த அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வருதுங்கய்யா, அந்த காம எண்ணங்கள் காம உணர்ச்சிகள் வருது. ஆனா நம்மளுக்கு அது தேவையில்லை. அதனால இப்போ இந்த புற உலகமே வந்து என்னென்னமோ விற்கிறதுக்காக நம்மளை வந்து அந்த காம இச்சைய கிளர்ச்சி கொண்டு வர்ற மாதிரி விளம்பரம் கொண்டு வர்றாங்கய்யா. ஆனா நம்மளுக்கு அது வந்து அவசியமே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த உணர்ச்சியும் அது அதுக்குண்டான எண்ணங்களும் நமக்கு அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம இப்போ ஒரு பத்து நம்ம வாழ்க்கை முழுசு அந்த விளம்பரங்களையும் அந்த மாதிரி படங்களையும் பார்த்துட்டே இருந்தாலும் அந்த உணர்ச்சி வருது, வர்றது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆனா நாம அதை கையில் எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறது நம்ம ஒவ்வொரு தடவை அது வந்தப்பவுமே நம்ம நினைச்சுக்கணுங்களா. இல்ல எப்பவுமே வந்து இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு எல்லாமே அந்த பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பவர் கொஞ்சம் குறையாதான் இருக்கும். அந்த இல்லைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து மாறி போயிடலாம். இப்ப அதேமே கூட ஒரு தாட் ஃபார்ம்ல ஒரு எமோஷன் ஃபார்ம்ல வரலாம், வந்து அது மேல ஏறி சவாரி பண்றது வேற, அதை ஓவர்லுக் பண்ணி போறது வேற. இது அப்படி அதை ஈஸியா எடுத்துட்டு போயிட்டோம்னா அது ஒரு நம்மள ஒன்றும் பண்ணாது. இல்ல நாமளும் அதுல கொஞ்சம் பயணம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ற மாதிரி அது வந்து நர்வஸ் சிஸ்டத்துல அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது நம்ம வந்து திங்கிங்க அதுல கொஞ்சம் இணைக்கும் போது நர்வஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நர்வஸ் சென்சேஷனா மாத்தாதது இருந்தான்னு சொன்னா வெறுமனே ஒரு தாட் அண்ட் ஒரு தாட்டா ஃபார்ம் ஆகி வந்து அப்படி இதில் ஒரு ஒரு இதாக வந்துன்னா ஒன்றும் மேட்டர் இல்லை. நாமளா வந்து கான்சியஸ் ரைடிங் அதில் இருக்கக்கூடாது. கான்சியஸ் ரைடிங் வந்துன்னு சொன்னா நர்வஸ் சிஸ்டம் இதாகும். சரிங்க, அப்போ நாமளே ஒரு புரிதல் இருந்தா கூட நம்மளுக்கே பல விஷயம் அவசியம் இல்லைன்னாலும் அந்த அந்த மது மாது அல்லது சிகரெட் அந்த மாதிரி கெட்ட விஷயம் நம்மளுக்கு அவசியம் இல்லைனாலும் அவங்களா திரும்ப திரும்ப விளம்பரப்படுத்தி ஒரு புத்தகத்தை பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் அல்லது ஒரு இன்டர்நெட் பார்த்தாலும் இதெல்லாம் விளம்பரப்படுத்தி படுத்தி நம்மளை உசுப்பேத்தி உசுப்பேத்தி அப்புறம் கடைசியில நம்ம ரணகலம் ஆக்கித்தாங்க ஐயா விடுறாங்க. இல்ல அது வந்து மொத்தம்னா இது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு சராசரி மனிதரோட இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈஸி, பட் இருந்தாலும் அங்க வந்து இந்த மாதிரிலாம் இன்டியூஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அந்த அந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து எவ்வளவு லட்சம் தடவை அந்த இன்டியூஸ்மெண்ட் வந்தாலும் இது நம்மளுக்கு அவசியம் அப்படிங்களா. நீங்க கடைசி சொன்ன அந்த வேர்ட் ப்ரொனன்சியேஷன் தெரியாது தெரியும். இல்லைங்க, அந்த இன்டியூஸ்மெண்ட் எவ்வளவு லட்சம் தடவை வந்தாலும் ஒவ்வொரு நாளுமே நாம வந்து அது லட்சம் தடவை நாம கையில் எடுத்துக்காம நாம அதை ஒட்டுறணும் இல்லைங்களா. நம்மகிட்ட வரும்போது ஒவ்வொரு இடம் வந்தாலும் அது புதுசு தானே, நம்மளை பொறுத்தவரை அது புதுசு தானே. அது லட்சம் தடவையா இருந்தாலும் சரி, லட்சத்தி பத்து லட்சம் தடவையா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட வரும்போது புதுசா தானே வருது. வரும்போது நம்ம அது புதுசா வர்றது புதுசா தான் நாம ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரிங்க, நன்றி. அப்போ அந்த அந்த ஒரு தீரம் தான் வேணும் இல்லைங்களா, மனசுல வர கிளர்ச்சி அல்லது அந்த அவசியமற்ற உணர்ச்சிகள் எல்லாம் வரும், கண்டிப்பா வரும். ஆனா அதை நம்ம தீரத்துடன் எதிர்கொண்டு அதுக்கு வந்து நாம அடிமையாகாம இருக்கணும் இல்லைங்களா. தீரம்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும்போது அங்க வந்து நம்முடைய ரோல் வந்து அது ஒரு பெரிய மேட்டரா எடுக்கணும். அது என்ன சொல்லுங்கன்னா சில நேரங்கள்ல அதுக்கு வந்து நம்ம ஒரு சப்மிட் ஆகி நம்ம ஏதாவது ஒண்ணு இது ஆனாலுமே கூட அதுவே நமக்கு வந்து ஒரு இதாக கூட இருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கீழே இடறி விழுந்துடுறோம், இடறி விழுந்தது கூட நம்ம ஒரு இதா வச்சிடறோம்ல. ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம இன்ட்யூஸ் பண்ணிடுறாரு, நமக்கு அந்த ஹேபிட்னால இருந்திருக்கு. சரி, ஒரு தடவை நம்ம அவங்க சொன்னதுனால ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னாலுமே சரி, பிறகு நமக்கு அது வந்து அதே ஒரு இதாயிருது. நம்ம இது பண்ணும்போது அதே ஒரு எச்சரிக்கை உணர்வு என்ன கொஞ்சம் கொடுக்கும். இதோட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்.